இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் லட்சுமி புதைச்ச தமிழ் மக்களின் உள்ளங்களிலும் இந்திய முழுவதும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இந்திய நாடாளுமன்றத்தில் எதை எப்பொழுது எப்படி பேச வேண்டும் என்று ஆய்ந்தறிந்து ஆற்றல் மிகு அறிவோடு பேசுகின்ற இந்திய நாடாளுமன்றத்தின் எங்கள் தமிழ் சமூகத்தின் கதாநாயகன் இங்கே கூறியிருக்கிற பல்லாயிரக்கணக்கான அண்ணன் திருமா அவர்களின் உயிரும் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் அன்பனும் கடலால் வாழ் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் திருமா அவர்களே, அண்ணன் திருமா அவர்களை கரங்களில் தளபதி அவர்கள் ஒப்படைத்தார் எங்கள் வேங்கையின் மைந்தன் எம்ஆர்கி அவர்கள் கைகளிலே. இன்றைக்கு 12 மணி நேர இடைவெளியில் அவருடைய இளவல் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அருமை சகோதரர் சிவசங்கரன் அவர்களும், தொழிலாளர் துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கணேசன் அவர்களும், காங்கிரஸ் பேரியக்கத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவரும் அன்புக்குரிய அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்களும் இங்கே மேடையில், கடலூர் சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், விடுதலை சிறுத்தைகளின் களப்போராளி அருமை சகோதரர் சிந்தனை செல்வன், மேடையிலே இந்த கூட்டணி கட்சியினுடைய முன்னணி, எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னும் இதற்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வரவில்லையே என்று இந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எவ்வளவு காத்திருந்தார்கள். அண்ணன் திருமா அவர்கள் உயிர் உயிரான விடுதலை சிறுத்தையின் உறவுகளே, இன்றைக்கு மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மக்களை அணிதேட்டி எப்படியாவது வெற்றி பெற்று வரலாம் என்று கண்களை நட்டிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தல் சமயத்தில் நம்முடைய உணர்ச்சிகளை உறவுகளை தூண்டுவார்கள். எளியல் முனையான உறவுகளுக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய இலக்கு பானை என்கிற இந்த சின்னம் மகத்தான வெற்றி உலக பொதுமறையும் கையில் கொண்டு இந்த தேர்வின் இலக்கு என்பது இத்தனை தேர்வுகளை அண்ணன் திருமாவுடைய வேட்பாளர் இந்தியாவின் 6 மாநிலங்களில் போட்டியிடவில்லை. நம்முடைய கடலோர அரியலூர் மாவட்டத்தின் எல்லையில் பிறந்த ஒரு பச்சை தமிழன் இன்றைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கிற மகத்தான ஒரு தலைவராக ஒரு அகில இந்திய தலைமையாக உருவாகி கொண்டிருக்கிறார். அந்த அகில இந்திய தலைமையாக உருவாகி கொண்டிருக்கிற அவருடைய வெற்றி ஒன்றே நம் கண்களுக்கு தெரிய வேண்டும். நான் ஒரு தமிழனாக என் அன்புக்குரிய திருமாவின் இளவராக இன்றைக்கு காஞ்சிராம் இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு தலைவராக, மாயாவின் இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு தலைவராக, பாஸ்வரனுடைய இடத்தை நிரப்பக்கூடிய தலைவராக அகில இந்திய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இதர ஓபிசி மக்களுக்கும் இந்திய நாடாளுமன்றத்தில் ஓங்கி கொடுக்கிற ஒரு தலைவராக, இந்திய முழுக்க இருக்கிற ஓபிசி சமூகங்களும் எஸ்சி எஸ்டி என்ற ஷெட்யூல் வகுப்பினரும் மலைவாழ் மக்களும் அதிகாரவர் அர்த்த மக்களின் குரலாய் இன்றைக்கு ஒட்டுமொத்த ஒரு இந்திய நாட்டின் சமூக மாற்றத்திற்கான சமூக சிந்தனைக்கான அறிவாசன் அம்பேத்கருக்கு நிகரான ஒரு தலைவராக வளர்ந்து வருகிற அந்த தலைவன் என் மண்ணிலிருந்து உருவாகி வருகிறான், என் மண்ணிலிருந்து வளர்ந்து வருகிறான், என் மண்ணிலிருந்து இன்னைக்கு மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா என்று 6 மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகளின் கொடிகள் ஓங்கி பறக்கிறது. அப்படி உருவாகி வருகின்ற அந்த தலைவனை சாதியாய் பார்க்காமல்
கட்சியாய் பார்க்காமல் இந்த ஒட்டுமொத்த ஓபிசி எம்பிசி எஸ்சி இன மக்களின் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களின் சமூக நல்லிணக்கத்திற்கான தலைவனாய் நான் ஏற்றுக் கொண்டிருக்கிறேன். என் சிதம்பரம் நாடாளுமன்ற உறவுகளை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள். காரணம், அவருடைய சிந்தனை, அவருடைய எழுத்து, அவருடைய பேச்சு, அவருடைய ஆற்றல், அரவணைக்கிற திறன், அன்பு காட்டுகிற திறன், அத்தனையும் பெற்று ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து உன்னத பண்புகளையும் தலைமை பண்புகளையும் ஆளுமை பண்புகளையும் ஒன்றாக உருவெடுத்து நம்மோடு இருக்கிற ஒரு சகத்தமிழன் வளர்கின்ற போது அந்த வளர்ச்சிக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அந்த உறுதுணை என்பது இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணன் திருமாவர்களை பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டிய பொறுப்பும் மேலே இருக்கிற அனைத்து ஆளுமைகளுக்கும் இருக்கிறது. எனக்கு மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் களத்தில் பொதுமக்களை சந்தித்து அம்மா அத்தை தாயை மாமா பங்காளி உறவு அண்ணன் என்று உறவாடி அவர்கள் அழைத்து வந்து வாக்குச்சாவடியை வரிசையை நிற்க வைத்து வாக்களிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் என் அண்ணன் திருமாவின் உயிர் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்களுக்கு இருக்கிறது. இந்த 30 நாட்கள் இங்கு அவருடைய அருமை செல்வன் களப்போராளி சிந்தனை செல்வன் சொன்னது போல் அவருடைய இந்த உழைப்பு, இந்த தியாகம், இந்த அரவணைப்பு, இந்த அன்பு லட்சோபலட்ச இந்திய முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு தலைவனாக, உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவனாக, எல்லாவற்றிற்கும் மேலாக உலகம் முழுவதும் வாழ்கின்ற என் ஈழத்து உறவுகளின் அன்புக்குரிய ஒரு தலைவனாக, என் உலக தமிழர்களின் ஒரு தலைவனாக நம்மில் இருந்த ஒரு தலைவன் உருவாகி வருகிறான். அந்த தலைவனுக்கு ஆதரவாக அன்பாக உறுதுணையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் களத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் தோழர்களை நான் நன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். உங்களுடைய இந்த தேர்வு காட்டத்தில் தான் நீங்க செய்கிற ஒவ்வொரு செய்கையும் எதிரிகள் நமக்கான மைனஸாக அவன் எடுத்துக் கொள்வான். பாத்தீங்களா, சிறுத்தை எப்படி சீருதுன்னு காப்போம். நீங்க காரில் தொழில் போகும்போது அது ஒரு குழந்தை கொடுப்பான். இங்க சிந்தனை சொன்னார்ல துண்டு அவரு அப்படின்னாரு, அதை கட்டிக்கிட்டு இப்ப ஏன் முடிக்குது, திருமாவளி ஜெயிச்சா என்ன ஆகும் ஏற்கனவே பேசினார்கள். ஒண்ணு அவள் அமையாதான் இருக்கிறோம், அண்ணன் அம்மையா தான் இருக்கிறோம், பிரச்சனையே இல்லை. இரண்டாவது முறை, மூன்றாவது முறை, அஞ்சாவது முறை, ஆறாவது முறை ஆக இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் அதான பங்காளி சந்தைகளை ஊதி பெரிதாக்கி பெருசாக்கி அரசியல் லாபம் தேடுவதற்கு பாசிச சன் ஆர்எஸ்எஸ் பரிவார கூட்டங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. சும்மா இருக்காது, பெரிய கிராமங்கள்ல எங்க எதை கொளுத்தி போடலாம், எங்க ஜாய் சண்டையை மூட்டி விடலாம், எங்க டீ கடையில சண்டை வளர்த்தலாம், எங்க டாஸ்மாக கடையில சண்டை வளர்த்தலாம். ஏன்னா அனுபவம் இருக்கு உங்களுக்கு, கடந்த காலத்துல தருமபுரியில யார் எப்படி வெற்றி பெற்றாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு சம்பவம், ஒத்த இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சாதிகள் எல்லாம் ஒரு அணியில் அந்த திருமாவுக்கு எதிராக திரட்டி அரசியல் அறுவடை செய்தார்கள். ஆனா இன்னைக்கு இந்தியாவில் கைதேர்ந்த மோடி, கைதேர்ந்த பாசிசம் பரிவார கூட்டங்களுடைய சித்தாந்தங்கள் கருத்தியல்கள் இன்றைக்கு பிரயோகப்படுத்துறான். எனக்கு தெரிந்து இந்தியாவில் இன்றைக்கு அண்ணன் திருமாவுக்கு, விடுதலை சிறுத்தைகள் தலைவராக இருக்கிற திருமாவுக்கு ரேட் பிக்ஸ் பண்ண முடியாத ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் திருமா. தெரிஞ்ச பத்திரிகை தொலைக்காட்சியில் மூத்த பத்திரிகை சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கு இந்த பாசிச கும்பல், இந்த திருமா என்கிற இந்த ஒற்றை தலைவனை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் என் அன்புக்குரிய தளபதி பிரிப்பதற்கு எத்தனை கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன, எத்தனை அதிகார பதவிகள் ஆசை காட்டப்பட்டன. திருமாவின் கண் அசைவு இருந்தால் நாளை இந்திய நாட்டின் ஏதோ ஒரு மாநிலத்திற்கு 24 மணி நேரத்தில் ஆளுநராக முடியும். நான் கட்சி தொடங்கி 12 ஆண்டு காலத்தில் இன்னைக்கு எனக்கு மோடியுடைய பிரைவேட் செக்ரட்டரி வந்து காஸ்மோபாலிட்ல உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறான். நீங்க பாத்துருக்கீங்க அந்த திருமாமுறை 234 கோடியும் லட்சோபலட்சம் அந்த தலைவனுக்காக உள்ளே கொடுக்கிற விடுதலை சிறுத்தைகள் போன்ற பெரிய அமைப்பாக வளர்ந்து இல்லை. அவருடைய டார்கெட் தமிழ்நாட்டின் பெரும்பகுதியாக இருக்கிற தனித்து உறவுகளின் தலைவராக இருக்கிற திருமாவை தன்னகத்தில் கொள்ள வேண்டும், தமிழ்ச்சாதிகார நாடார்களை தன்னகத்தில் கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டின் பொருத்த சாதியான வன்னிய சமூகத்தை தன் கையில வைத்துக் கொள்ள வேண்டும், கடற்கரையோர மீனவர் கிராமங்களை கையில் வைத்துக் கொள்ள வேண்டும், எதிரிக்கு எதிரி களத்தில் கறி எடுக்கிற, கம்பு எடுக்கிற, கத்தி எடுக்கிற போர்க்குணம் கொண்ட சமூகங்களை கையில் வைத்துக் கொண்டு இந்தியாவில் பல மாநிலங்களை நம்மால் ஆட்சி செய்ய முடிவது. ஆனால் தமிழ்நாட்டில் காலம் ஊன்ற முடியவில்லை, வேலும் ஊன்ற முடியவில்லை என்று வீதிக்கு நடந்து வருகிறார்கள் அண்ணாமலைகள். ஆக அந்த அண்ணாமலைகளுடைய சூழ்ச்சிகள் எடுபடாமல் இருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணன் திருமாவர்களிடத்திலே. நீங்க எங்க பங்காளியோட பாவம் போய் இத்தனை வருஷமா கட்சியை வளர்த்து இன்னைக்கு போய் அங்க போய் சேர்ந்து எல்லா எழுத்தவரும்
ஜெயிலுக்கு போக வேண்டும், ஐயையோ 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 என்று கதறுகிறார்கள். ஆனால் என் விடுதலை சிறுத்தைகளை கதறவிடாமல் கட்டி காக்கின்ற தலைவனாக உங்கள் தலைவர் இருக்கிறார். ஆனால் இந்த பாசிச சன் பரிவார கும்பல்கள் வாக்கை சிதறடிப்பதற்காக, கிராமங்களை அணிதட்டுவதற்காக, அப்படியே கிராமங்களிலிருந்து சுழையாக வாக்கை பெற்றுக் கொள்வதற்காக எல்லா வித்தைகளையும் போட்டு காட்டுவார்கள். அத்தனை வித்தைகளுக்கும் இந்த 30 நாள் என் அருமை சிறுக்களே நீங்கள் தள்ள கடித்துக் கொண்டு இந்த டாஸ்மாக் ஒண்ணு இருக்குல்ல அந்த பக்கம் எந்த கூட்டணி கட்சி தொண்டர்களும் தயவு செய்து கையெழுத்துக்கு முறை போகாதீங்க. எங்காவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட ஊழி பெருசாக்கிடுவாங்க, வெளிகொண்டு போய் நிற்கலாம். அதிமுக என்கிற ஒரு கட்சியே இன்றைக்கு கபாலிகரம் செய்கிறான். அதிமுக முடிச்சுடுவோம் ஃபர்ஸ்ட், அவன் கணக்கு பாருங்க, அதிமுக ஃபர்ஸ்ட் முடிச்சுடுவோம் இந்த தேர்தல்ல, அடுத்தது திமுக கிட்ட வருவோம் அப்படின்றான். ரெண்டு திராவிட இயக்கங்களையும் சித்தாந்த ரீதியாக கருத்து ரீதியாக தமிழ்நாட்டிலிருந்து அழித்துவிக்க வேண்டும் என்பதற்கான ஆயுதம் தான் இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இந்திய அரசின் புலனாய்வு அமைப்புகள். இந்த திராவிட இயக்கங்களின் சித்தாந்தங்களையும் கருத்துக்களையும் அடித்து தூண்டுலாக்கிவிட்டா அப்புறம் எங்க ஐயாவே போய் அங்க சரண்டர் ஆகும் போது மத்த ஜான் பாண்டே, கிருஷ்ணசாமி, ஏசிஎஸ்சி இருக்கிற சாதி கட்சிகள்லாம், சாதியின் பேரால் கட்சி தோழ எல்லா கூட்டமும் ஒரு பக்கம் இருக்கிறான். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் மட்டும் தனித்து அம்பேத்கரோடு, பெரியாரோடு, காரல் மாஸ்டரோடு, ஐயன் திருவள்ளுவரோடு, அண்ணன் எம்ஆர்பியோடு இங்க அமர்ந்திருக்கிறார். ஆதலால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நானும் உங்களுக்கு தெரியும், நாம எதிரும்பூர்மா இருந்த காலத்திலேயே நான் உணர்ச்சியப்பட்டவன் தான். ஆனா அன்ன திருமாவோட பல மேடைகளை பகிர்ந்து பகிர்ந்து அவருடைய அந்த அமைதி உடனே எங்க மேல போய்விடுறீங்க. ஒரு எம்எல்ஏ எம்பி என்பவன், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்பவன், இந்திய நாட்டிற்கான சட்டத்தை இந்திய அரசுகள் இயற்றுகின்ற போது இந்த சட்டம் மக்களுக்கானதா, மக்களுக்கு எதிரானதா என்பதை ஆய்ந்தறிந்து அந்த விவாதத்தை கலந்து கொண்டு அவன் மக்களுக்கான பாதிப்பு வராதவன் எடுத்து வைக்கிற ஆற்றல் படைப்பட வேலைதான் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலை. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, திருமாவளவன காணா, என் ஊர்ல ரோடு வரல, என் ஊர்ல லைட் எரியல, என் கவுன்சில் ஏரியாவை சாக்கடை அடைச்சிச்சு, இதுக்கெல்லாம் உள்ளாட்சின்னு ஒண்ணு இருக்குங்க, எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லைங்க. சாலைக்குன்னு எல்லாம் கவுன்சிலுக்கு தனி அதிகாரம், பஞ்சாயத்து பிரசிடண்ட்டுக்கு தனி அதிகாரம், எம்எல்ஏவுக்கு தனி அதிகாரம், எம்பிக்கு தனி அதிகாரம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய குழுவுக்கு தனி அதிகாரம். எதை எவரிடத்தில் கேட்பது, எதை எவரிடத்தில் எதிர்பார்ப்பது என்கிற தெளிவில்லாத சமூகத்திலே சென்று நீங்க அவருக்கான இவருக்கான அவர் செஞ்சார், என்ன செஞ்சார், என்ன செஞ்சார், எம்பிசி என்கிற இந்தியாவில் இருக்கிற 80 கோடி மக்களின் இடஒதுக்கீட்டு உரிமையை காப்பதற்கான தீர்மானம் கொடுத்திருக்கிறார். எஸ்சி எஸ்டி மக்களின் பதினாறு மறுமாட்சிக்கான தீர்மானம் கொடுத்திருக்கிறார். இனப்படுகொலையை குறித்து அண்ணன் திருமாவளவனுடைய நாடாளுமன்ற உரிமை இன்றைக்கு இந்திய நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களும் சுங்கிச்சாருக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள் இல்லையா? திமுக கூட்டணி இருந்தபோதும் இருக்கிற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அந்த போல அந்த சிந்தனை உட்பட அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக மாநில அரசு எங்கள் என்எல்சி மக்களுக்கு வீடுகளை கொடுத்திருக்கிற இரண்டு தந்துவிட்டு கையகப்படுத்தி என்று எல்லோரும் கை கொடுத்தாரா இல்லையா? பஞ்சாயத்து ராஜ்யம் சட்டம் வந்ததோ எம்எல்ஏக்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது.
வாக்களித்து மகத்தான வெற்றியை தேடி தாழ்வு கேட்டு